கல்யாணத்துக்கே செல்ஃப் மேக்கப் போட்ட ஒரே கல்யாண பெண் நான் தான். மூக்கு வந்து சப்பையா இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் போகும்போது எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு இல்ல வரைஞ்சு காமிக்கிறது வெக்கமா இல்ல அப்படின்னு. இந்த சின்ன வயசுல நம்ம கலரிங் புக் எல்லாம் இருக்கும்ல, மானம் முக்கியமா மேக்கப் முக்கியமா, மேக்கப் தான். எல்லாத்துக்கும் வணக்கம். புதுசா ஒரு ஷோ. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ண விஜய் மணிமேகலை தான் இருக்காங்க. என்ன வித்தியாசமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்கப் போடாம இருக்காங்க. அவங்க வந்து வாங்குறாங்க ஆன் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடாம இருக்காங்க. இது என்னன்னா வந்து என்ன விஷயம்னா வந்து, இப்போ நிறைய பெண்களாகட்டும் நிறைய காலேஜ் போற பொண்ணுங்களாகட்டும், நாங்கள் வந்து சினிமாவில் இருக்கவங்க மாதிரி மேக்கப் போடணும், சேனலில் இருக்கவங்க மாதிரி அப்புறமா கூடுறா, ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் போட்டுறேன் முடியுங்க, சமையல் செய்யற மாதிரி மேக்கப் செஞ்சு காட்ட போறாங்க. ஆமா, செஞ்சு தேவையான அப்படிங்கறத விட செஞ்சு காட்டி வச்சுட்டாங்க சொல்லலாம். இன்ட்டுமே அப்படி நம்மளை பத்தி பெருமையா நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கரண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லணும் நினைச்சிட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண, அதெல்லாம் கிடையாது. நீங்க மேக்கப் போறதா கான்செப்ட்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இவங்க போட்டிருந்ததை கழுவிட்டு கூட்டிட்டு உங்களோட தலையெழுத்து இன்னைக்கு இந்த கொடூர வீடியோ நீங்க பாக்க போறீங்க. தேவையான பொருட்கள் வந்து ஒரு கண்ணாடி, அது இல்லாம வந்து எதுவும் பண்ண முடியாது. இது வந்து நான் புடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, மூஞ்சி அழகா இருக்கோ இல்லையோ அதை நம்ம கண்ணாடியில பார்த்து நம்மளே அழகா ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு தேவை. என் கால் தான் தெரியுது, என் மூஞ்சி தெரியல. இதெல்லாம் கரெக்டா புடிக்க தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் ஜேபி. தேங்க் யூ. எப்படி புடிக்கணும்? கண்ணாடி வந்து தேவையான பொருட்கள்ல மிக முக்கியமான பொருட்கள். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே பிரைமர் போடுவேன். நார்மலா வீட்டுல இருக்கும்போது நான் பேசிக்கலி எதுவும் போடுறது இல்ல, பிகாஸ் இல்ல இப்ப கூட ஏதோ ரெண்டு மூணு போட்டு வந்திருக்காங்க எங்கள்ட்ட போடலன்னு சொன்னாங்க. அது இன்டர்வியூ அப்படின்றதுக்காக. எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர், ஃபர்ஸ்ட் இந்த செவத்துல பெயிண்ட் எல்லாம் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் பெயிண்ட் நல்லா ஒட்டணும்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி வேற எக்ஸாம்பிளே கிடைக்கல. இல்ல இல்ல, பிரைமர்னா நாங்க கேள்விப்பட்ட பிரைமர் அதுதான் பிரைமர். இது வந்து எப்பவுமே இந்த நார்மலா வெளில போறதுக்கு போடுறது அப்படின்ட்டு, அப்புறம் ஷூட்டுக்கு போறதுக்கு போறது, அந்த மாதிரி டிஃபரெண்டா எங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஷூட்டுக்கு போறதா அப்படியே வெளில போகும்போது போட்டு போயிருக்கேன். எல்லாம் ஒரே மேக்கப். அதுல இருக்க மாதிரி இது பியூட்டிஃபுல்லா இருக்காங்களே வெளில மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றது. அதனால சோ இது வந்து ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை காரணம் எப்படி கழட்டுறது கூட வர மாட்டேங்குது. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இப்படி லைட்டா எடுத்துக்கணும். இது ஆக்சுவலி என்ன தெரியுமா, பிரைமர் போட்டு போடும்போது சும்மா நார்மலா போடும்போது அப்படி வரண்டு அப்படி ட்ரையா செவத்துல பெயிண்ட் எல்லாம் அங்கங்க ஒட்டாம பெயிண்ட் நானே சொன்னா நீங்க சொல்றீங்க, அதுதான் எக்ஸாம்பிள். ஆனா இத நம்ம போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், இத நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி அதுக்கு மேல மேக்கப் போடும்போது ஷைனிங்கா அப்படியே நல்லா வந்து நல்லா கொடு 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 நலந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் சொல்வாங்க. அதுக்காக வந்து போடுறது. அப்ப சேனல்ல இருக்கவங்க யாருமே உண்மையிலே கொடு கொடு வளரலையா? இல்ல இல்ல, இந்த மாதிரி கிராஸ் குவெஸ்சன் எல்லாம் கேட்டா நான் மேக்கப் அடுத்து என்ன போடுறதே மறந்துருவேன். ஆமா, என்ன விழுஞ்ச மூஞ்சி அந்த மாதிரி ஆயிடும். லைட்டா போடும்போதுதான் ஒரு ஃபீல் கொடுக்கும். என்ன போடுறோம் அப்படிங்கறத விட எவ்வளவு அளவுல போடுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட். என்னது பெயிண்ட்? என்ன பெயிண்ட்? யா, ஃபவுண்டேஷன். ஆமா, இது வந்து ஆக்சுவலி வந்து ஃபுல்லா இருந்துச்சு. நான் தினமும் வந்து போடுறதுனால இவ்வளவு கம்மியா இருக்கு. அதனால இப்படி 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 பண்ணி எடுத்தா மேல வரும். சோ இது வந்து அப்படியே லைட்டா, இது ஃபவுண்டேஷன்ல ஏதோ நம்பர்லாம் இருக்குமே 320. எனக்கு வந்து FS29 வந்து செட் ஆகும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா, சோ 26 23 மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 29 வந்து செட் ஆகும். லைட்டா அழகாயிடுவோம். ஓகேவா, அந்த மாதிரி லைட்டாக போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும். இந்த ஷேப்ல இருக்க ஸ்பாஞ்ச் வாங்கணும். அது என்ன சாக் பீஸ் மாதிரி இருக்கு? இது என்னது? இது என்ன தெரியுமா, அந்த அந்த கார்னர்ஸ் இருக்குல, அது கண்ணு கார்னர்ஸ். அடங்க அப்பா, மூக்கு கார்னர்ஸ் போடுங்க போடுங்க. சோ வந்து அப்படி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணு. ஓகேவா, எப்பவுமே
பெயிண்ட் பிரஷ் P5 அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். இது காம்பாக்ட் இது. ஆமா இது காம்பாக்ட் ஃபினிஷிங் பவுடர். போட்ட மேக்கப் அப்படியே வந்துட்டு மேக்கப் பண்ணி இந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் வீட்ல பட்டி பாப்பாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி. நீ என்கிட்ட வாங்காம போக மாட்டேன். போகும்போது என் கையில ஒரு டீ குடிச்சிட்டு போறேன். வேண்டாம். சோ வந்து அவளோட லைட்டா அப்படி மேலாப்ல அப்படியே பட்டும் படாம அவை பட்டும் படாம சவுட்டும் தொடாம. ஆமா இது வந்து நம்ம நார்மல் பவுடர்ஸ் போற மாதிரி ஃபுல்லா எடுத்து அப்படி அப்புணும் அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்காது. சும்மா லைட் ஃபினிஷிங். சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா ஐப்ரோஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்ன கல்யாணத்துக்கு நான் வந்து நாளைக்கு நடக்க போகுது தெரிஞ்சாதான் நான் ஆள் புக் பண்ணேன். அதுக்கே முந்தின பொண்ணு நாளைக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கே செல்ஃப் மேக்கப் போட்ட ஒரே கல்யாண பெண் நான் தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த போட்டோல வந்துட்டு இருந்த மேக்கப் எத்தனையும் நான் போட்டது அந்த மேக்கப் போட்டு அந்த கலவரத்துலயும் நான் மேக்கப் போட்டு போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். விட மாட்டேன். கல்யாணம் ஒரு சரித்திரம். ஆமா சரித்திரம். உங்க கிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கீழே அந்த ஃபினிஷிங் கொடுத்துக்கோ லைன் வச்சு அந்த பார்டர். ஆமா அந்த பார்டர் கீழ ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி வரைஞ்சிடணும். வரையறதுன்னு இல்ல என்லைட் பண்றது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். வரைந்துக்கணும்னு சொன்னா ஆடியன்ஸ்க்கு புரியுமே இல்ல கரெக்டா. நான் இப்படிதான் தனியா மேக்கப் போடும்போது எனக்கு நானே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துப்பேன். சும்மா போடும்போது எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு இல்ல வரைஞ்சு காமிக்கிறே தூ வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படி கொடுத்துட்டே இருங்க. ஆமா அப்படி கொடுத்துட்டே ஓகேவா. அதை கொடுக்கும்போது ஏதோ லைட்டா இருக்க மாதிரி இருக்கா. இதுவும் போக அது சரிப்பட்டு வராத மாதிரி தெரிஞ்சதுன்னா ஐப்ரோக்கும் தனியா ஒரு பிரஷ் கண்டுபிடிச்சு அடுத்த கட்டம். ஆமா மூணாவது கட்டம் தலசீவத்துக்கு சீப் இருக்கு இல்லையா ஐப்ரோஸ்க்கு இது. ஆம்பளைங்க மேக்கப் பொருள் வாங்குறதுக்கு தனியா சம்பாதிக்கணும். ஓகே முடிச்சா. இது என்னது இது? இது வந்து ஐ ஷேடோ. இவ்வளவு பெருசு இருக்க. ஓ அடே அப்பா குட்டி குட்டி. ஏய் இத ஒரே நிமிஷம் இருங்க. இந்த சின்ன வயசுல நம்ம கலரிங் புக் எல்லாம் இருக்கும்ல அதுல பாருங்களேன் எத்தனை கலர் இருக்குன்னு. பெண்கள் அப்படிங்க அழகான ஒரு டிராயிங் புக் மாதிரி. ஆடங்க அப்பா ஐயோ தூங்கி எந்திரிச்சு என்னமோ உளறிட்டு இருக்கேன். சோ என்ன ஷேட் வேணுமோ அந்த ஷேட் போட்டுக்கலாம். ட்ரெஸ்க்கு ஏத்த ஷேட். ஆ ட்ரெஸ்க்கு ஏத்த ஷேட் போட்டுக்கலாம். அப்புறம் வேற ஷேட் எடுக்கறீங்க? இல்ல ட்ரெஸ்க்கு ஏத்த ஷேட் தான் சம்டைம்ஸ் போட்டா அது ரொம்ப பாக்கிறதுக்கு தெரியும் அப்படின்றதனால காமன் ஷேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். லைட் ஆரஞ்ச் கோல்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 36 ஷேட் இருக்கு. ஆமா ஐ ஷேடோ போடணும் ஆனா போட்ட மாதிரியும் தெரிய கூடாதுன்றது. இல்ல தெரியுது. தெரியுதா? நல்லா தெரியுது. அப்ப கலச்சிரலாம். இல்ல இல்ல நமக்கு அழகு தான் முக்கியம். மானம் முக்கியமா மேக்கப் முக்கியமா மேக்கப் தான். நல்லா தெரியுது. ஓகேவா சோ லைட்டா போடும்போது ஸ்கின் டோன்லயே இருக்க மாதிரி. இது எதுக்காக இந்த ஐ ஷேடோ போடுறது? சும்மா சும்மா இப்போ இது எல்லாம் ஒரே வெள்ளையா இருந்தா நல்லா இருக்காது. அங்கங்க இந்த ஹைலைட் பண்ணோம் சிக்ஸ் ஹைலைட் பண்ணோம் இந்த பஃபூன் மாதிரி. ஆ பஃபூன் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை அதேதான். இது என்ன மாதிரி ஐ லைனர் அதுதான் இப்ப போடிங்க மேல அது ஐப்ரோஸ். ஐப்ரோ லைனர் இது ஐ லைனர். ப்ரோ வேற ஐலே 4-5 வகைகள் படும். சோ நான் ஐப்ரோஸ் ஐ மேல ஐ ஷேடோ ஒன்னு அப்புறம் ஐ லைனர் ஒன்னு கண்ணுக்கு கீழ பத்த காஜல் ஒன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எங்க எது எங்க போறதுன்னு மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கடனே ஆச்சு. பல வருஷம் பழக்கம் இல்லையா போறதுல இருந்தே ஃபாலோ பண்றதுனால அது ஒண்ணும் இதாவாது. சோ ஜெல் ஐ லைனர் என்னோட இந்த ஜெல் ஐலைனர் மட்டும் தான் எனக்கு வந்து மேட்ச் ஆகும். சோ வந்து கைய நடுங்குது. எனக்கு நடுங்குதுடா. கை நடுங்குது உங்களுக்கு? இல்ல இல்ல என்ன. நீங்க ஒவ்வொரு நாள் ரெடியாக எவ்வளவு நேரம் சிஸ்டர் ஆகும் மேக்கப் ஃபுல் மேக்கப் போட்டு ஒரு ஷோ கலர் ரெடியா ஒரு 1 hour ஆகுமா? 1 hourலாம் எனக்கு தேவைப்படாது. 15 minutes தான் முடிச்சிரும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது தான் எனக்கு இப்படி. சோ ரொம்ப இயர்ஸா போட்டு பழக்கம் இருக்கு அப்படின்றதுனால டக் 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 டக்னு போட்டு ஒரு 30 வருஷம் போடுவீங்களா? 30 வருஷமா? 30 வருஷம் நான் போன ஜென்மத்துல இருந்தேன். ஓகே கீழே போட்டு முடிச்சிட்டோமா? சோ இதுக்கு அப்புறமா வந்து நம்ம அந்த காஜல் குத்துலாம். இது எங்க போடுறது? கண்ணுக்கு மேல அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி கண்ணுக்கு கீழே இதுவா? ஆமா கண்ணுக்குள்ள வந்து. கண்ணுக்குள்ளயா? எங்கடா நமஸ்காரா. ஐயோ எங்க வந்து அதுவும் கண்ணுக்கு போடுறது தானே? அது கண் இமைகளுக்கு போடுவது.
அடேப்பா இன்னும் ஒரே இருக்கா பண்ணுங்க. இடையில இடையில அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும். அவனும் வந்துட்டு ஆடி வரும்போது ஓ வாவ் அழகி இலையிலா அப்படின்ற மூக்கு அதே மாதிரிதான். எப்படி பீஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிறாங்க, ஐப்ரோஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிறாங்க, மூக்கு வந்து சப்பையா இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் லைட்டா பிளாக் ஆக்கிடணும். தெரிஞ்சுக்கணும் எல்லா அவமானமும் இப்படித்தான். வாட்ட உமனா இது என்ன சார் மறுபடியும் சென்டர்ல? ஆமா அதனால ஒயிட் ஆக தெரியணும்ல, அப்பதான் அது மூக்குன்னு ரெஜிஸ்டரும். இதா இது அப்படியே ஒரு ஒரே ஒரு கேமரா பாருங்க. மாட்டேனே நீ யாருன்னு எனக்கு தெரியுமே. ஸோ இங்க இருந்து மூக்கு கம்மிங், ரெண்டு சைடும் கோயிங். ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்படி லைட் ஆடி பண்ணும்போது கிளி மூக்கு மாதிரி இருக்கு அப்படின்னா கூட ஓரளவுக்கு மூக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அடுத்து எங்க வரணும் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். என்கிட்ட ஒரு நாலஞ்சு லிப்ஸ்டிக் இருக்கு, நாலஞ்சு லிப்ஸுமே ஒரே ஷேட் தான் இருக்கும். ஆரஞ்ச் ஷேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதுலேயே கொஞ்சம் லைட் ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச் அந்த மாதிரி வந்து நிறைய வாங்கி வச்சிருப்பேன். இந்த ப்ளூ பிங்க் ப்ளூ அப்புறம் வந்து இந்த மேட் ஃபினி அதுலேயே மேட் ஃபினிஷிங் இருக்கும். அப்புறம் வந்து இது இருக்குதான். இது சாப்பிட்றப்பெல்லாம் உள்ளே போயிருமே என்ன பண்ணுவீங்க? அதுக்காக அந்த மாதிரி வந்து டேஸ்டியாக லிப்ஸ்டிக்ஸ்லாம் நான் வாங்கல கிடையாது. இந்த பேங்க் லிப்ஸ்டிக்ஸ் தான், அது வந்து அதை முதல்ல இருக்காது. சாப்பிட்டா வந்து அழகு போயிடும் இல்லையா, அந்த கான்ஷியஸ் இருக்கவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. இது என்ன சிஸ்டர், இது ஏதோ செஸ் போர்டு மாதிரி இருக்கு. இது இது என்ன, இது இது வந்து சைடுல ஓ ப்ளஷ். யா அதுக்கு வந்து லெட்ஸ் டேக் தி ஃப்ரெஷ் ஆர் ப்ரஷ். எனி ப்ரஷ் இஸ் ஃபைன். இது ப்ளஷ் ப்ரஷ். ஆமா ப்ளஷ் ப்ரஷ். இது எடுத்து இப்படி வந்துட்டு கண்ணு நல்லா செவந்திருக்கே பா, அந்த பிள்ளைக்கு நல்லா கலரா இருக்கே அப்படின்னு சொல்லணும்ல வரும். அதுக்கு இந்த மாதிரி கோமாளி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஷ் சும்மா லைட் ஃபினிஷிங் இப்படி வெல்ல போறோம் அப்படின்னா. ஓ இது இப்ப நீங்க போட்டதெல்லாம் லைட், வெரி லைட் ஃபினிஷிங் இது எல்லாமே. ஓகே வா, போட்டது எல்லாமே லைட் லைட். ஓகே சோ வந்து வெல்ல போச்சு நார்மலா. அப்படி இதுவே ஷோ அப்படிங்கும் போது இங்க நம்ம வந்து ஐலாஷ் வைப்போம், ஃபால்ஸ் ஐலாஷ் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது, கொஞ்சம் இந்த 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 இடம்லாம் வந்து ஹைலைட் பண்றதுக்காக அங்க கொஞ்சம் பிளாக், இந்த மூக்கு எப்படி ஹைலைட் பண்றதுக்கு பிளாக் போடுவீங்களா? ஆமா இந்த இந்த கொஞ்சம் சிக்ஸ் அப்படி எடுத்து காமிக்கணும்ல. ஸோ அந்த விஷயங்களுக்காக எல்லாம் வந்து பண்ணும். ஸோ மற்றபடி அப்படிங்கும் போது இவ்வளவு போதும். லாஸ்ட் அப்படி இந்த இவ்வளோ எடுத்து விட்டு ஓகே அப்படிங்க எடுத்துட்டு அப்படி பண்ணும்போது இருங்க எடுத்துட்டு நீலாம்பரி. ஐயோ நீலாம்பரியா, ஏதோ ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கும். சும்மா வில்லி மாதிரி நீலாம்பரி இல்ல, அப்படி டக்குனு அப்படி கால் போட்டு ஸ்டைலா உட்கார்ந்தீங்களா அப்படி பாக்கும்போது வா வாட் எ பியூட்டிஃபுல். அவ்வளவுதான் மேக்கப் போறது, அவ்வளவுதான். லைட் லைட் மேக்கப் அவ்வளவுதான். ஹெவி மேக்கப் வாங்குறது எங்களுக்கு வந்து டைம் இல்ல, அதனால டைம் இல்லனால இதோட நம்ம வந்து காசு கொஞ்சம் பத்தாதால ஆஃப்டர் மேரேஜ் அதனால அந்த பக்கம் போறது கிடையாது. அதனால இன்னும் அடுத்த அடுத்த வாரங்கள்ல வேற யார் யாரும் நாங்க இந்த மாதிரி மேக்கப் போட வச்சு காட்டணுங்கிறத எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுல வந்து திட்டணும்னா வந்து ரொம்ப திட்டணும்னா ஐடியில திட்டுங்க, கொஞ்சம் கம்மியா திட்டணும்னா கமெண்ட்ல திட்டிக்கோங்க.